அம்மாக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். இங்க பாருமா, பொதுவா அந்த மாதிரி இடத்துக்கு பொம்பளை பசங்க வரக்கூடாது. நீ அழுது அடம் பிடிச்சதால இங்க கூட்டு வந்தோம். ஆம்பளை பசங்க தான் கொல்லி போடணும். எங்க அம்மாக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்ல. நான் கொல்லி வச்சதான் உங்க ஆத்மா சாந்தி அடையும். பாண்டி இங்க வாப்பா. உனக்கு ஐயா பொலிசாயம் அந்த எஸ்எம் கம்பெனிக்கு ரெண்டு லோடு செங்கல் அனுப்புனா சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரிங்க ஐயா. ஐயா என்னம்மா என்ன வேணும்? ஐயா இது நம்ம பாண்டியம்மா பொண்ணுங்க. வேணாங்க ஐயா, யார்கிட்டயும் கை நீட்ட கூடாது, உழைச்சி சாப்பிடணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இங்க ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்க ஐயா. சரிம்மா. ஏ பாண்டி, இந்த பொண்ணுக்கு ஏதாவது லேச மாச வேலையை போட்டு கொடு, நான் டவுன் இறக்கி போயிட்டு வந்துடுறேன். சரியா அம்மா. தமிழ் செல்வி, அந்த மண்ணை கொஞ்சம் குறைச்சி போடு. என்ன வேலு செங்கல் அனுப்பியா? ஓனர் கால் கால் கூட தப்பு பண்ணும். இந்த வேலு தப்பே ஆகாது. இவர் பெரிய கணக்கு புள்ள. போன வாரம் அனுப்பின செங்கல் லோட்ல பாதி செங்கல் குறையுது, ஒரே கம்ப்ளைன்ட். இதுல ஐயாக்கு பில்டப். முதலாளி அது வந்து வெக்கமா இல்ல, வாயிலேயே பேசுறீல, அந்த அக்கறைய வேலையில காட்டு. இந்த வர சம்பளம் எல்லாருக்கும் கொடுத்துரு. சரிங்க. அடியே இந்தாடி, உங்க அப்பா போனை வாங்கினாலும் வாங்கி கொடுத்தா எந்நேரம் பார்த்து அந்த போனையே நோண்டிட்டு இருக்க. அப்படி இதுல என்னதாண்டி இருக்கு? நீ எல்லாம் எப்பதான் உருப்பிட போறியோ? போற இடத்துல என்ன திட்டு வாங்க விடாம இருந்தா சரிதான். என்னங்க பொண்ணு இன்னும் வரல? இருங்க மாப்பிள்ள வருவாங்க. முதலாளி பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுக்குள்ள பேசிக்கிட்டு என்னையா பண்றது? ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. இதுல இதுல பேசுறதுக்கு என்னையா இருக்குது? தமிழ் செல்வி சின்ன வயசுல இருந்து என் செங்கல் சூழல வேலை பாக்குறா, தங்க மானா பொண்ணு. திடீர்னு நீங்க பொண்ணை பார்க்க வந்துட்டீங்களா? அவளுக்கு என்ன பேசணும் ஏது பேசுன்னு தெரியல. அதனால மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கலாம் கேட்டு சொல்றேன். இத பாருமா தமிழ் செல்வி, வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு துணை வேணுமா? அத முடிவு உன்ன நினைப்ப வந்துடுச்சுமா? உன்னோட விருப்பத்தை சொல்லு. பெரிய வார்த்தை அம்மா.
இருக்கேன். நான் கிடைக்கிற தமிழ் ஒண்ணா முதலாளி எங்கெல்லாம் பார்த்தா மாப்பிள்ளைய தெரியலையா? அடி நொண்டி படுவா. யாருக்கு யார மாப்பிள்ள? அனாத நாயே. மாமன் மேல ஆசை இல்லாமே தம்பளே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அடி நண்டி போடுவா கெட்டா தாலிய தெரியும்ல ஐயா, மூஞ்சே பாரு. டே வேலு,
ஏன்டா பல்லு விளக்குறேன்? சீக்கிரம் கிளம்பு, வேலைக்கு போகணும். பொருடி, நேத்தான கல்யாணம் முடிஞ்சு, உடனே வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகணுமா? மாமாக்கு நீ சோப் போடுறியா நான் போட்டா? அடியே கொணச்சிருக்கி, என் புருஷனுக்கு சோப் போட எனக்கு தெரியும், நீ முதல்ல இங்க இருந்து போடி. ஏய், அங்க என்ன பாரு, இங்க பாரு. என்ன ஐயாக்கு இன்னும் தூக்கம் வரலையா? தூக்கம்லாம் வருது. கையெடுறா, டாக்டர் சொன்னது மறந்துட்டியா? ஏ டாக்டர், என்ன கோவமா? கோவம்லாம் ஒன்றும் இல்லை, என் அழகு தானே சொல்ற. இன்னும் 2 மாசம் பொறுத்துக்கோ, உன் பையன் வந்ததும் உனக்கு மொத்தமா தரேன். அது வரைக்கும் இந்த தலானை கட்டி பிடிச்சி படுத்துக்கிறேன். தமிழக்கா, தமிழக்கா,
என்ன ரம்யா, என்ன வேணும்? அம்மா கொஞ்சம் குழம்பு வந்துட்டு சொன்னாங்க. அக்கா இல்ல, அவ வெளியே போயிருக்கா, வர கொஞ்சம் நேரம் ஆகும். இவனை பொறுத்திக்கோ. என்ன ரம்யா, என்னாச்சு? அச்சோ, குழம்பு கொட்டிருச்சா? அது வந்து கை தவறி கீழே விழுந்துருச்சு. சாரி. சரி விடு, வேற குழம்பு தான் சரியா போச்சு. அதுக்கு ஏன் சாரி சொல்லிட்டு இருக்க? சரி இருங்க, நானே தொடச்சு விடுறேன். தவிர என்ன கண்டுக்கவே மாட்டேன்றாரு. இரு இரு, ஒரு வழி பண்றேன். ரம்யா விடு, ரம்யா நான் தொடச்சுக்கிறேன். சும்மா இருங்க, அக்கா இவ்வளவு வேலை தான் செய்வாங்க. என்னாச்சு ரம்யா, என்னாச்சு? கண்ணுல குழம்பு பட்டுருச்சு. Yeah.